प्रमदसङ्कुलाः कृष्णा पङ्कजेक्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगता யாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நாதனாம் நாமரசத்தே மினிமை போட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னா काकुमे स्वस्थानेषु मरुद्घनान्नियमय स्वाहदीन सर्वेन्द्रियखा पर्यङ्गस्थिरधारण प्रकटित प्रत्यङ्मुखावस्थितिः प्रायेण प्रणिपेदुषाम् प्रभुरसौ योगम् निजम् शिक्ष காநா தசேஷ தசேஷஜகதம் காமாசிகாம் கேசரீ நாராயணீயத்தனுடைய உயர்ந்த இருபத்தைந்தாவது தசகத்தில் ஆறாவது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி பிரத்யக்ஷமாக நேர இரணிக பகவான் வதம் பண்ணுறதுக்காக சந்தியா காலம் மரணமே பகல்லேயும் மரணம் வரக்கூடாது ராத்திரிலேயும் மரணம் வரக்கூடாதுன்றதுக்காக மாலை பொழுதான பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சந்தியா காலத்தை எதிர்பார்த்துண்டு குருவாயிரப்பா அவனிடத்தில் அதற்காக நீ ஒரு தகப்பனார் பிள்ளை நடத்துகிற விளையாட்டில் எப்படி தோத்து நடிப்பாரோ அதே போல அவனிடத்துல தோத்து போற மாதிரி நீ நடிச்சுட்டே இருக்க அந்த சமயத்தில் என்னாச்சு சந்தியா காலமும் நெருங்கி தோரு பிராமியும் நீ பாத்தியோத்காய வட்சோபுவே இருபத்தஞ்சாவது தசகத்துல ஆறாவது ஸ்லோகம் இவனை அழிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ண உடனே நேர நரசிம்மூர்த்தியானு நீ என்ன பண்ண குருவாயிரப்பா எனக்கு பிரத்யக்ஷமா இதோ காட்சி தெரிகிறதே உன்னுடைய பலாத்காரமான புஜங்களால கூரிய நகங்களால அப்படியே இரண் என பிடிச்சி முதல்ல உனுடைய மடீரை உட்கார வச்சிருந்த ஏன்னா அவன் பூமியில் மரணம் வரக்கூடாது ஆகாசத்தில் மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டிருக்கறதுனால உன்னுடைய மடியில் உட்கார வச்சுண்டு பேருடைய அவுணர் தம்மை பறைய ஏற்றற்கும் பேராம் பாரிடை தேய்க்கும் மீளப் பகிரனு தடிக்கும் பற்றி மேரும் விற்புடைக்கும் ஆலம் விரல்களில் பிசையும் வேளை நீரிடை குமிழியூட்டும் நெருப்பிடை அரிக்கணிட்டோம் கம்பர் ஸ்ரீரங்கத்தில் நரசிம்மூர்த்தி நேர கேட்டு பட்டத்திரி எப்படி சமஸ்கிருதத்தில் சொன்னாரோ அதே பாவத்துல தமிழில் அப்படியே வீரர்கள் இருப்பி செய்யும் வேலை கம்பனுடைய அனுபவம் அப்படியே அவனுடைய தலைய தன்னுடைய நகல் விரங்களால கைகளால பிடிச்சு அப்படியே பெசஞ்சு எடுத்தாராம் தலைய கோபத்துல ஒரு திருது தெருகினார் துவாரே நிபாக்கார அப்படியே பட்டத்ரி சம்ஸ்கிருதத்தில் இழுத்து படியில வீட்டுக்கும் தெருவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய படியில நரசிம்மூர்த்தியானவர் உட்காண்டார் அவனை தன்னுடைய மடியில ரெண்டு பக்கமும் அவனுடைய தலையிலேருந்து பாதம் வரைக்கும் இழுத்து பிடிச்சு துவார்த்து அந்த துவாரத்துல மடியில போட்டுன்னு அப்படியே நீ படுக்க வச்ச அந்த சந்தர்ப்பத்துல அவன் திமிரி உன்னை எதிர்த்து யுத்தம் மன்னனம்னு நெனைச்சான் தேசிகன்னு சொன்னார் விகஸ்வர நகஸ்வருக்ஷதம் இரண்யபக்ஷஸ்தலி நிரர்கலவி நிர்கலத்து ருதிரசில்து சந்தியாயி தகாம் அமுல் து மத நாசிகாம் அனுபஜ அகம் பிரதமிகா இதகாம் பிரகட்டிதாகப அப்ப கோபத்துல நரசிம்ம மூர்த்தியானவர் அந்த இரநிகழ்ச்சி மடியில் படுக்க வச்சிண்டு தன்னுடைய கூரிய நகங்களால பத்து விரல்கள்ல இருக்கக்கூடிய நகங்களையும் அவனுடைய ஹிருதயத்தை ருதிர சிந்து சந்தியாகி க சந்தியா காலத்தில் அப்படியே ஒரு குத்து குத்தினாராம் அந்த நகத்தால அப்படி குத்தின உடனேயே அவனுடைய ருதிரம் அப்படியே பீறிட்டுண்டு ஒரு பெரிய அருவி மாதிரி மேலே தெளிக்க ஆரம்பிச்சது சிம்மமூர்த்தியினுடைய திருமுக மண்டலங்கள் எல்லாம் அவனுடைய அந்த உதிரத்தினுடைய ரத்தத்தினுடைய சாகையானது படிய ஆரம்பிச்சுதான் அப்போ கோபத்தோட இன்னிக்கும் நமக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கஷேத்திரத்தில் நம்ம பார்த்தோம்னா நாமக்கல் மூலமூர்த்தியினுடைய வலது கையில இரநிகசுபுவைவர் குத்தின போது பீரிட்ட அந்த ரத்தமானது முதல்ல அவருடைய வலது கையில பட்டு வலது கையில ஒரு ரேகை போல அப்படியே ரத்தம் தோஞ்சி ஒரு காட்சியை பார்க்கலாம் அந்த சன்னதிக்கு போனோன்னா அர்ச்சகால கேட்டோன்னா அந்த கவச்சத்தை கேட்டி நமக்கு காமிப்பா கையில் அந்த அடையாளமானது படிய ஆரம்பிச்சது அவன் அப்படியே ஒரு கலரு கலைனாராம் பாடி போய் அவனுடைய ஹதயத்துல குத்தி அவனை அழிக்க தானே அழிக்கல அவனை வதம் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல பாயோ பாயம் உதை ரஜோ பகுஜகி சிம்மார ஒரு சிம்ம கர்ஜனையை பண்ணிட்டு அவனுடைய ஹிரதயத்துக்குள்ள தன்னுடைய நகத்தை விட்டு களைஞ்சு களைஞ்சு எதையோ தேடுறாராம் எதை தேடுறார் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில சொன்ன புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பொல்லாவரக்கன் இரண்டிய கசிபு அவனை கிள்ளி களைந்தார் நகத்தால் அவனுடைய ஹிரதயத்தை கிள்ளினார் ஆனா கிள்ளினதோடு இல்ல களைஞ்சு களைஞ்சு பார்த்தார்னா

ராமன் எப்படி ராவணனை இன்று போய் போர்க்கு நாளைவான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அது போல நல்ல தர்மம் இருந்தா இவன் பிழைக்கிறதுக்கு வழியே தேடலாமேன்னு தர்மம் இருக்கான்னு கலைஞ்சி கலைஞ்சு பார்த்தார் ஒரே அதர்மம் சரூபம் அதுக்குள்ள இரணிகசிப்பு குரல் கொடுத்துட்டான் நான் பலவிதமான வரங்கள் வாங்கினே பிரம்மா கிட்டக்க எல்லாமே பொய்யா போயிடுத்தான் உலகமே பொய்தான பிரம்மா வார்த்தையும் பொய்யா எடுத்தேன்னு உடனே பகவான் நரசிம்மன் பேச ஆரம்பிச்சார் பட்டத்ரி இரணிகசிபு நீ வாங்கின வரங்களை எல்லாம் உனக்கு ஒன்னு ஒன்னா ஞாபகப்படுத்துறேன் அந்த சந்தர்ப்பத்துல அதற்கு உன்னை அழிக்கிறேன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு குருவாயிரப்பா நரசிம்ம மூர்த்தியாக நீ பதில் சொல்ல ஆரம்பிச்சேன்னு தொடர்றார் இந்த ஸ்லோகத்தை தொடரட்டும் அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய உயர்ந்த நரசிம்ம மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடையணும் உங்க எல்லாருக்கும் எந்த திருக்கோயில் ஞாபகத்துல இருக்கும் பூவரசன் குப்பம் அது பண்டுருட்டியிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலேயும் விழுப்புரத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியினுடைய கோயிலிலே மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம் ஆச்சரியமான ஒரு விமானம் இந்த விமானத்திலே லக்ஷ்மி அயக்ரேவர் பரமபதநாதனான விஷ்ணுவான எம்பெருமான் லக்ஷ்மி வராகர் மடியிலே தான் லக்ஷ்மியை அமர்த்தி கொண்ட வராகமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவியுடன் மகாவிஷ்ணு மற்றொரு புறத்திலே தூணை பிளந்து நிருசிம்மாவதாரம் எடுத்த காட்சியை பட்டத்ரி எவ்வாறு வர்ணித்தாரோ அதே போன்ற பாவத்திலே சிற்ப வடிவத்திலே நரசிம்மர் மற்றொரு நரசிம்ம மூர்த்தி இப்போது நாம் விவீரமாக கேட்டு கொண்டிருக்கக்கூடிய சம்காரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஸ்லோகத்திலே பட்டத்திரி வர்ணிக்கக்கூடிய இரண்ய சம்கார மூர்த்தியாக தன்னுடைய மடியிலே கிடத்திக் கொண்டு கிழிக்கக்கூடிய ரூபத்திலே ஒரு நரசிம்மர் யோக நரசிம்மர் ஆக இவ்வளவு நரசிம்மரையும் நாம் விமானத்திலே தரிசித்து கீழே இந்த பிராகாரத்திலே இந்த கோயிலை கட்டிய பூவரசன் என்ற ராஜாவையும் அவனுடைய ராணியையும் தூணிலே சிற்ப வடிவமாக நாம் தரிசித்து நரசிம்மனை தரிசனம் செய்வதற்காக நாம் உள்ளுக்குள்ளே நுழைந்து விட்டோம் அழகானே துவாரபாலகர்களை நாம் கடந்தோமே ஆனால் ஆச்சரியமான மூர்த்தியாக இதோ லக்ஷ்மி நரசிம்மன் பூவரசங்குப்பத்திலே நமக்கு காட்சி அளிக்க துவங்கிவிட்டார் இந்த நரசிம்மரை நரகிரி என்ற ஒரு மகரிஷி அவருக்கு இவர் தரிசனத்தை அளித்து அவருக்காக இங்கு நரகரியும் மூலஸ்தானத்திலேயே ஜல சமாதியாக இங்கு அமர்ந்திருப்பதாக தலைவரலாரானது கூறுகின்றது ஆக நரவரி ஜலசமாதியாக மகரிஷியானவள் அமர்ந்திருக்க அவருக்கு மேல் உயர்ந்த சிம்மாசனத்திலே மடியிலே மகாலட்சுமியை அமர்த்தி கொண்டு காட்சியளிக்கக்கூடிய அழகான மூலவருடைய சேவை அமர்ந்த திருக்கோலம் உயர்ந்த ஒரு கிரீடம் ஆகா ஆச்சரியமான நரசிம்ம மூர்த்தி திறந்து அகன்று அழகாக சமர்ப்பிக்கப்பட்ட கண்மலர்களை தான் சார்த்தி கொண்டு சேவை அளிக்கக்கூடிய கண்களுடைய சேவை அது மட்டுமா நான் ஒரு சிங்கம் என்றை நிரூபிப்பதற்காக அழகான சிங்க மீசையையும் தான் தரித்து கொண்டு பரந்த விரிந்த காதுகளோடு நான்கு கைகளிலே இதோ இரண்டு கைகளிலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு ஒரு கையானது அபயகஸ்தமாகவும் மற்றொரு கையானது மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமியை லாவகமாக அமர்த்தி அரவணைத்துக் திருக்கரமாகவும் மகாலட்சுமியும் அவருடைய மடியிலே அமர்ந்து கொண்டு இந்த கஷேத்திரத்தினுடைய அழகு பூவரசன் குப்பத்திலே ஒரு திருக்கண்ணால் பகவானான லக்ஷ்மி என்ற சிம்மனை பார்த்து கொண்டும் இதோ நாம் இப்போது தரிசிப்பது போல ஒரு திருக்கண்ணால் தரிசிக்க கூடிய நம்மை பார்த்து கொண்டும் அருளை வாழி வழங்கக்கூடிய லட்சுமியின் திவ்ய சேவை இந்த கோயிலுக்கே உண்டான ஒரு பெரிய பெருமை அது மட்டுமா மகாலட்சுமியோடு சேர்ந்த இந்த எம்பெருமான் மகாலட்சுமியும் அழகான திருவாபரணங்களையும் கிரீடங்களையும் தான் தரித்து கொண்டு தன்னுடைய ஒரு திருக்கரத்தால் அவரை அரவணைத்து உக்ரத்தை தணிக்கக்கூடிய ரூபமாக சேவை கூடிய லக்ஷ்மியும் பூவரசங்கொப்பம் நரசிம்மரும் அழகான ஒரு ஆசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய திவ்யமான காட்சி இந்த ஆசனம்தான் மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்தொறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க என்ற ஆண்டாள் நாச்சியார் கண்ட நரசிம்மனை ஆண்டாலும் நீங்கள் சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்ற திருப்பாவையினுடைய பாசுரத்தை ஞாபகப்படுத்துவது போல சிம்மாசனத்திலே அமைந்திருக்கக்கூடிய அழகான ஆசனத்தோடு லக்ஷ்மி என்ற சிம்மனுடைய ஒரு திவ்ய தரிசனமும் தாயாரானவள் தான் ஒரு தாமரை பூவை கையிலே தாங்கிக் கொண்டு ஏலக்காய் மாலையை தான் தரிசித்துக் கொண்டு தாங்களுடைய திருவடி தரிசனம் கிடைக்கும்படியாக லக்ஷ்மி நரசிம்மரும் இரு சிங்கங்களுக்கு நடுவே சிம்மாசனத்திற்கு கீழே தன்னுடைய திருவடி தரிசனத்தை அளிக்க அதற்கு கீழே பெரிய திருவடியான கருடனானவன் அழகாக அமர்ந்து இவர்களை சோஸ்திரம் செய்யக்கூடிய திவ்ய ரூபமான பூவரசங்கொப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அவருடைய திவ்ய வைபவத்தை எவ்வாறு பட்டத்தில் தொடருகின்றார் என்பதை கேட்பதற்காக நாம் நாராயணியத்தின் ஐந்தாவது தசகத்தின் ஆறாவது ஸ்லோகத்திற்கு திரும்பிவிட்டோம் நிர்பி தல் ரத்தம் கேள்வி கேட்டு பிரம்மா கிட்டக்க ஒரு வரம் வாங்கின அவ்வளவும் பொய்யா போயிடுத்தா யாரோ ஒரு சிங்கம் வந்து அழிச்சு விடுத்தேன் ஆயிரக்கணக்கான வருடங்கள் நான் பண்ண தபஸ் எல்லாம் வீணா போயிடுத்த அப்பதான் நரசிம்மூர்த்தி அவ்வளவு கோபத்திலையும் அவனை மடியில போட்டு கிழிச்சு இருக்கார் ரத்தம் பெருகேன்னு இருக்கு அவனுக்கு பதில் சொல்றாராம் ஏ இரண்யகசிபு நீ என்ன என்ன வரம் வாங்கினேன்னு ஒன்னு ஒன்னா சொல்லு நான் அவனுக்கு பதில் சொல்றேன்னார் அவனும் சளைக்கல வீரனும் பிரம்மாவால் படைக்கப்பட்ட யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டேன் போறோம் உன்னை அழிக்கிறதுக்கு மற்ற வரம் எல்லாம் எனக்கு தேவையில்லை அடுத்ததா என்ன கேட்டேன் பூமியில மரணம் வரக்கூடாது ஆகாசத்துல வரக்கூடாதுன்னு கேட்டேன் பூமியும் இல்லாமல் ஆகாசமும் இல்லாமல் என்னுடைய மடியிலேயே உன்னை நான் போட்டுருக்கேன் என்னுடைய வீட்டுக்குள்ள மரணம் வரக்கூடாது வீட்டுக்கு வெளியில ஒத்த அழிக்க கூடாதுன்னு கேட்டேன் இரநிக ஒவ்வொரு வீட்டுக்கும் நடுவுல வாசப்படின்னு ஒன்னு இருக்குன்றதையே நீ அதனால வாசப்படியிலேயே நான் போட்டு இருக்கேன் பகல்ல மரணம் வரக்கூடாது இரவுல மரம் வரக்கூடாதுன்னு கேட்ட பகலும் இல்ல இரவும் இல்ல நடுவுல சந்தியா காலம்னு ஒரு மாலை பொழுது இருக்குன்றது உனக்கு தெரியல அதனால தான் பகல்ல அவதாரம் பண்ணா கூட சந்தியா காலம் வரட்டும்னு நான் காத்துண்டு இருந்தேன் யாரும் எந்த விதமான ஆயுதங்களையும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன் எனக்கு சங்கு சக்கரம் கதை கட்கம் சார்கம்னு அஞ்சு ஆயுதம் இருக்கு உனக்காக எல்லாத்தையும் நான் கேட்டி வச்சுட்டு வந்திருக்கேன் உயிர் உள்ள வஸ்துவால மரணம் வரக்கூடாது உயிர் அற்ற வஸ்துவால மரணம் வரக்கூடாது கேட்டேன் நகத்தால உன்ன குத்தி இருக்க ஏன்னா நகந்தான் உயிர் உள்ள வஸ்து நகம்தான் உயிரற்ற வஸ்து நகத்தை வெற்ற சமயத்துல நமக்கு எந்த விதமான உணர்ச்சி இல்லாத ஏறநிகசுபோ நகம் உயிரற்ற வஸ்துவாரு உயிரற்ற வஸ்துவா இருந்தா மறுபடியும் முளைக்காது முளைக்கிறதுனால அதுக்கு உயிர் இருக்கு ஆக நகமே உயிருள்ள வஸ்துவாகவும் உயிரற்ற வஸ்துவாகவும் இருக்கிறதுனால நீ கேட்ட அத்தனை வரங்களுக்கு ஏத்தா மாதிரி உன்னை அழிக்க

பன்ருட்டியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருவதிகை என்ற ஊரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சரணாராயண பெருமாள் சயன நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலே அவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமகாணா